ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் குவியம். இப்போ வந்து தளபதி 63 படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிகில், மேபி அவரோட பேராக இருக்கலாம், அவங்களோட டீம் பசங்க வந்து கூப்பிடுறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போஸ்டரில் அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டை வந்து மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த டைட்டிலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு தளபதி, அப்படின்னா ரெட்ட சந்தோஷம் எல்லாருக்கும். ஒருத்தர் வந்து மேபி அண்ணனாக இருக்கலாம், ஏன்னா அப்பாவாக இருக்கிறது சாத்தியக்கூறு இல்லை, அண்ணனாக இருக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ஒரு தம்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா தாதாவாக இருக்கலாம், அந்த இடத்துல வந்து இவர் பெரிய தாதாவாக இருக்கலாம், ஏன்னா மீன் மார்க்கெட்டில் ஒரு பின்னாடி மீன் மார்க்கெட் இருக்குது. ஸோ இவர் வந்து மீன் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவராக இருந்திருந்தால் அந்த மரக்கட்டியில் வந்து காலை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா தொழில் வந்து தெய்வமாக நினைப்பாங்க. இவர் ஒரு தாதாவாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு வந்து இவர் தாதாவாக இருக்கலாம். இவர் வந்து அவங்களோட தம்பி வந்து ஸ்ட்ரீட் பிளேயராக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரீட் பிளேயர் வந்து எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயராக மாறுறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு கதையாக இருக்கலாம். வழக்கம் போல் நம்ம அட்லியோட கமர்ஷியல் டச் இருக்கலாம், ப்ளஸ்ஸு மாஸு கிளாஸு எல்லாமே வந்து இதில் கலந்துருக்கும். மேபி இந்த படம் வந்து தளபதி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் அப்படின்றது தான் மீன் பண்ணியிருக்காங்க, ஹாப்பி தீபாவளி நண்பா. ஸோ படம் வந்து தீபாவளிக்கு தான் அப்படின்ற இதுலேருந்து முடிவு பண்ணியிருக்கலாம். அதே போல் நாளைக்கு வந்து இளைய தளபதியோட பிறந்த நாள் அதுவுமாக நாளைக்கு செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறத நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.